குடும்பம் செழிக்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள். ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம பரிகாரங்கள் அவை என்னென்னவென்று இன்றைய பதிவில் பார்ப்போம். பெண் என்பவள் சக்தி. உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் வெயிட்டான ஒரு பொருள் இருக்கிறது, அதனை தூக்க வேண்டும் என்றால் பலம் இல்லை என்று கூற மாட்டார்கள், மாறாக சக்தி இல்லை என்றுதான் கூறுவர். அந்த மாய சக்திதான் பெண் என்பவள். ஒரு வீட்டில் எவ்வாறு பெண்களை பேணி பாதுகாக்கிறார்களோ அதுபடியே அந்த வீட்டின் எல்லா வளமும் நலமும் அமையும். ஆம், எந்த ஒரு வீட்டில் பெண் என்பவளை தெய்வமாக வணங்கப்படுகிறாளோ, மேலும் போற்றப்படுகிறாளோ, அந்த வீட்டிற்கு செல்வம் தேடி ஓடி வரும். அதற்கு பெண்கள் ஒரு சில சூட்சம வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும், உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்த முடியும். அது மட்டுமின்றி உங்கள் வீட்டிலும் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். பெண் என்பவள் லக்ஷ்மியை போன்றவள். அதற்காக பட்டு புடவை அணிந்து கழுத்து நிறைய நகைகளை போட வேண்டும் என்று கூறவில்லை, மாறாக முகத்தில் எப்பொழுதும் புன்னகையுடன் இருந்தாலே போதுமானது. பெண்கள் வீட்டில் புன்னகையுடன் இருந்தால் பொன்னகை தானாக வருமாம். அத்தகைய நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அதாவது, நாமும் நம் குடும்பமும் நல்லா இருப்போம், கடன் இருந்தால் அதனையும் அடைத்திட முடியும், புது வீடும் நம்மால் வாங்க முடியும், அதே சமயம் நாமும் கையில் பணத்துடனும் பேரும் புகழுடனும் வாழ்வோம் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். பெண்களுக்கு எப்பொழுதுமே நான்கு கைகள் தேவைப்படுகின்றன. அவை இடக்கை, வழக்கை, நம்பிக்கை, அடுத்ததாக புன்னகை. இத்தனை கைகளுடன் ஒரு பெண் இருந்தால் அவள் இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். பெண்கள் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறை வார்த்தைகளை வீட்டில் பயன்படுத்தவே கூடாது. காரணம், சமயங்களில் நீங்கள் பயன்படுத்தும் இந்த எதிர்மறை சொற்கள் நிஜமாக நடக்கவும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை எவ்வாறோ அவ்வாறே உங்கள் வாழ்க்கை. ஆகையால் நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உதாரணத்திற்கு, நல்லா இருப்போம், குடும்பம் நல்லா இருக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடலாம் போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் பெண்கள் தங்களை தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை பாராயணம் செய்யலாம். இவ்வாறு நீங்கள் படிக்கும் மந்திரமானது உங்கள் வீடு முழுவதும் பரவும். அது மட்டுமின்றி இந்த நேர்மறை ஆற்றல் வீடு முழுவதும் பரவுவதால் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ வழிவகுக்கும். ஆக பெண்கள் இந்த சூட்சம பரிகாரங்களை கடைபிடிக்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். இப்பதான் ஜூன் மாதத்துல சந்திர கிரகணமும் ஒரு சூரிய கிரகணமும் முடிச்சு ஜூலைல வரும், மறுபடியும் ஒரு சந்திர கிரகணமா. இவ்வாறு கிரகணங்கள் ஏற்படுவது என்பது இயற்கையாகவே நிகழக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு என்றுதான் சொல்லியாகணும். எனவே இம்முறை 5 ஜூலை 2020 இன்றைய